ஷாப்ஸில் கிடைக்கிற மாதிரியே வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக மினி சமோசாஸ் நல்லா கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போமா. எல்லாருக்கும் வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸோ பொதுவாக நம்ம வந்து வெளியில் சாட் சாப்பிட போனாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஈவினிங் டைம் ஸ்வீட் ஸ்டால் ரெஸ்டரெண்ட்ஸ்க்கு போனாலோ நம்மளுக்கு வந்து ரொம்ப பாப்புலராக டீ டைமில் கிடைக்கிற ஸ்நாக் வந்து சமோசா. அதுலேயும் அந்த மினி சமோசான்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். அதில் வந்து அந்த மசாலா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து இந்த மினி சமோசா ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமோசா செய்ய முதல்ல இதுக்கு தேவையான மேல் மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான போலில் 1.5 கப் மைதா மாவை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஓமம், இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மாவை பிடிச்சா பிடிக்க முடியணும், உதிர்த்தா உதிரணும். இப்படி இருந்தால் தான் கரெக்டான பதம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சுக்கோங்க. நாலிருந்து 5 நிமிஷம் நல்லா பிசைங்க. மாவை ஒரு துணியை வச்சு மூடி போலையும் மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. அடுத்து நம்ம ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். 3 பெரிய உருளைக்கிழங்கை 2 வெட்டுங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான தண்ணியை ஊற்றி உருளைக்கிழங்கை போட்டு தேவையான உப்பும் சேர்த்து குக்கரை மூடி 4-5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. குக்கர்லேருந்து விசில் வந்துடுச்சு. இது ஆறட்டும். ஆறினதும் குக்கரை திறந்து உருளைக்கிழங்கு தோலையும் எடுத்துடலாம். உருளைக்கிழங்கை 1/2 ரஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், பொடிசாக நறுக்கின 1 வெங்காயம் சேருங்க. வெங்காயம் வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடிசாக நறுக்கின 1 கப் குடமிளகாய், 1/4 கப் கேரட், பொடிசாக நறுக்கின 1/4 கப் பீன்ஸ், இதெல்லாம் சேர்த்து 5 நிமிஷம் வதக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா உருளைக்கிழங்கை மசிச்சு விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலாவை ஸ்மூத்தாக ஆக்குறேன். அப்போ தான் ஃபில்லிங் நல்லா ஈவனாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சமோசா ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கும். மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கலாம். ஒரு
ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேஸ்டாக கரைச்சிக்கோங்க. சப்பாத்தி கல்லில் ஒரு சின்ன பாலை வச்சு லேசாக ஓவல் ஷேப்புக்கு திரட்டி ஒரு கத்தி வச்சு பாதியை கட் பண்ணுங்க. ஒரு பாதி எடுத்து நான் வச்சிருக்கிற மாதிரி கையில் வச்சு கட்டவிரல் பக்கமாக ஒரு மடிப்பு மடித்து ஓரத்தில் மைதா மாவு பேஸ்ட்டை தடவுங்க. மாவோட அடுத்த முனியை மைதா மாவு பேஸ்ட் மேலே வச்சு ஒட்டுங்க. இப்போ பார்க்க ஒரு கோன் ஷேப்புக்கு வந்துடும். அடுத்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து கோனில் வச்சு ஓரத்தில் மைதா மாவு பேஸ்ட்டை வச்சு ஃபில்லிங்கை வெளியில் வராமல் மூடுங்க. சமோசா பொரிக்க ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி இன்னொரு செட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நீங்களும் இதே போல் செஞ்சு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான போது எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டோவில் ஒரு கடாயை வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாக ஆரம்பித்ததும் மெதுவாக ஒன்று ஒன்றா ரெடி பண்ண சமோசாவை எண்ணெயில் போடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இது கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும். எண்ணெய் சூடாக சூடாக சமோசாஸ் நல்லா குக் ஆகும். சமோசாசா நல்ல கோல்டன் கலர் வந்ததும் எண்ணெயில இருந்து எடுத்துட்டு சூடா பரிமாறுங்க. இந்த சூடான கிறிஸ்பியான மினி சமோசாச புதினா சட்னி இல்ல கெச்சப் வச்சு சூடான டீ கூட சர்வ் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்க இல்லையா, நல்ல அருமையான மினி சமோசா எப்படி செய்யறதுன்னு. ஸோ இதில் வந்து நான் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் வந்து செஞ்சு ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எப்பயாச்சும் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கோ இல்லைன்னா கெஸ்ட்ஸ் வராங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் டக்குன்னு ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு இதை அப்படியே நீங்கள் டீப் ஃப்ரை செஞ்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.